அதான் உங்க வீட்டுல எல்லாருக்கும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஊருக்கு வர சொல்றேன்? வந்து பொண்ணு பார்க்க சொல்லு, கல்யாணத்துக்கு அப்புறம் போலாம். இல்லங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் போனா பாடுறா கதிரேசன் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அதுவே இப்ப போனா கதிரேசன் ஒரு சூப்பர் ஃபிகரை பிடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. ஓ, அப்போ உனக்கு அந்த சூப்பர் ஃபிகர்ங்கிறது தேவைப்படுது. சரி போலாம். ஆமா, என் மேல உனக்கு கோபமே வராதா? ஐயோ வராதுங்க. தப்பு பண்ண அப்ப கூட வராதுங்க. ஏய், எதுக்கு வராது? ஏன் கோபப்பட மாட்டேன்? தப்பு பண்ணா கோபப்படணும். அதை விட்டுட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நீ என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்க, நான் இன்னைக்காவது உன் மேல கோபப்பட்டிருக்கேனா அப்படின்னு என்கிட்ட கேப்ப, அந்த கதையெல்லாம் இந்த மணிமேகலை கிட்ட ஆகாது. தப்பு பண்ணா நான் தப்பு பண்ண மாட்டேன், ஒருவேளை பண்ணுனா அப்பவே கோபப்படு, அப்பவே சண்டை போடு, அப்பவே மறந்துடு. என்ன புரிஞ்சுதா? எங்க கோபப்படு, கோபப்படு. அடங்கி கிடக்க போறீங்களோ, நீங்க திருந்தவே மாட்டீங்க. போங்க போங்க. மகனே, பையனை வீட்டு காரத்துல சொல்லிருக்க, அப்படியே உன் வீட்டுல இறக்கிட்டு போற உட்காரு. தம்பி, எங்களுக்கு அவங்க ரூல்ஸ் மாத்திக்க வேணாம். நீங்க விழுப்புரத்துல நிறுத்துங்க, எங்ககிட்டயும் கார் இருக்கு. எனக்கு என்ன வந்தது? இந்த ரோடுல இருந்து நேரா போனீங்கன்னா ஒரு ஆலமரம் வரும், அங்கிருந்து நேரா போனாதான் நம்ம வீடு. வந்து உங்களுக்கு தோசை ஊத்தி தரங்க, வந்துகிட்டே இருக்க. ஹலோ, அப்பா நான் விழுப்புரம் கூட்டு வந்துட்டேன்ப்பா. நான் ஊரை தாண்டிட்டேன். ஆ சரிப்பா. ஓகே கவி, பாய். பாருங்க ஃபோன் பண்றேன். லைட்டுக்கு சாப்பிடுங்க. பாய். பாரு,
இப்படி ஒரு சூழ்நிலையில சொல்லுவேன் நான் நினைக்கல அமுதா. நான் உன்னை லவ் பண்றேன் அமுதா. நீ என் கூட இருந்த வரைக்கும் எனக்கு தெரியாது நான் உன்னை லவ் பண்றேன். என்னை விட்டுட்டு போனது இந்த 6 மாசத்துல குறைஞ்சது 50 தடவையாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்றுப்பேன். வருவேங்கிற நம்பிக்கையில எத்தனை நாள் 15B37 சுத்திருப்பேன் தெரியுமா அமுதா? திருச்சி இந்த ரெண்ட தவிர எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் வருவேன்.